கடந்த 23-24 தேதிகளில் உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினாங்க. மாநாட்டை நடத்தி ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு புதிய ஒப்பந்தங்கள் செய்திருக்கிறோம் சொல்லியிருக்கிறாங்க. நான் கேட்டேன், 3 லட்சம் கோடினா எதற்கு ஒதுக்கிருக்கீங்க, எந்தெந்த வகையில வருது, அதை கணக்க சொல்லுங்க என்று நான் எதிர்கட்சி தேவைங்கிற முறையில ஒரு கேள்வி கேட்டேன். இது வரையில பொருள் கிடையாது. ஆக எல்லாமே கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன். பிறகு எப்படி தொழிலதிபர்கள் தொழில் தொடங்க தமிழகத்திற்கு வருவார்கள், புதிய தொழிற்சாலையை தொடங்க எப்படி முன்வருவார்கள், எந்த ஒப்பந்தம் போட்டாலும் புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என்று சொன்னால் 25% முதல் 50% வரை கமிஷன் கேட்டா யார் தொழில் தொடங்க வருவார்கள். ஆகிய எடப்பாடி ஆட்சியா அல்லது செய்யாத்துறை ஆட்சியா என்ற ஒரு கேள்விதான் இன்றைக்கு மக்களிடத்தில் எழுந்திருக்கிறது. ஆக மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி கார்பரேட்டுகளால் நடக்கக்கூடிய ஆட்சி, மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி பினாமிகளால் நடத்தப்படக்கூடிய ஆட்சி. ஆக நரேந்திர மோடியோ எடப்பாடியோ பற்றி மக்கள் எந்த அளவுக்கு கவலைப்படாதவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்களை வீழ்த்தக்கூடிய ஜனநாயக போர்க்களத்திற்கு நாம் ஒவ்வொருவரும் புறப்பாட்டாக வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஐக்கிய நாட்டுக்கு போயிருக்கக்கூடிய அந்த அலைன்ஸ் மருத்துவமனைக்கு எவ்வளவு பணம் கேட்கிறீங்க, அதையாவது சொன்னீங்கன்னா சில நான் இன்னும் கேட்கிறேன். இன்னும் 4 நாட்கள் மத்திய அரசினுடைய நிதியில் இருக்க நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க போறீங்க. எனவே கைது இருந்தா மத்திய பட்ஜெட் அறிவிக்கிற போது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஒரு ஒதுக்கி இருக்கிறோம்னு நீங்க சொல்லணும். சொன்னா நான் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும். இதான் நான் சென்னையிலே கேட்டேன். இப்ப இங்க வந்து ஈடுபட்ட இந்த கேள்வியை நான் கேட்டிருக்கிறேன். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்திற்கு வந்த மோடி அவர்கள் அப்ப சொன்னது எதையாவது ஒண்ணு நிறைவேற்றிருக்காங்க. மஞ்சள் உற்பத்தியாளர் வாழ்க்கையை பிரகாசமாக்க வேண்டும், அவர்தான் பிரகாசமாயிட்டு இருக்காங்க. தவிர இந்த மஞ்சள் வியாபாரிகள் பிரகாசமாயிருக்கிறாங்க. சேலத்தில் பேசிய மோடி என்ன சொன்னார், இரும்பு உற்பத்தியை பெருக்க வேண்டாம் பெருக்கினாரா. திருப்பூர் போய் என்ன பேசினார், ஜவுளி உற்பத்திக்கு உறுதுணையாக இருப்பினார் இருக்கிறாரா. ராமநாதபுரத்துக்கு போய் என்ன சொன்னார், அங்க இருக்கக்கூடிய மீனவர்களை காப்பாற்றுவேன், சிங்களப்படைய கடற்படையை உள்ளவராக தடுப்பேன் நடந்திருக்கா. கன்னியாகுமரிக்கு போய் கன்னியாகுமரி மாவட்டத்தை நான் சுற்றுலாஸ்தலமாக்குவேன் சொன்னார ஆக்கிட்டாரா.